இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான் பாட்டிக்கிட்டான். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரம் அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. அந்த மீசியல்ல ஒரு பையன் வந்துக்கிறான்ல, யாரவ? அண்ணாமலையா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலையா? அது கூட போய் இங்க பக்கத்து ஆடதான் கட்டி வச்சிருப்பான் வீட்டுல. இடி விழுந்த பணம் மர மாதிரி கருப்பா 40 பேர் வந்து நிப்பானே அவன. கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். முதன் முதலாக தமிழகத்திலே விநாயக சதுர்த்தி நாளுக்கு விடுமுறை அறிவித்த அரசு எது? திமுக அரசு, அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா அவர்கள். சரியான பதில். தமிழகத்தை பொறுத்தவரை விநாயக சதுர்த்தி வாழ்த்து வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லுவதில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி நேற்று கேள்வி எழுப்பியிருந்தோம். வாழ்த்து சொல்றது ஒன்றும் குறைஞ்சது அதிகமானது அரசியல் கிடையாதுங்கண்ணா. எப்படி திராவிட மாடல் என்பது ஒரு நல்ல மாடலான்னு பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமா டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், டைம் இல்ல. ஆனா முதலமைச்சரே வாழ்த்து சொல்லாத பொழுது என்னடா அதே சொல்லிட்டு இருக்கான். அவரே ஒரு மதத்திற்கு வாழ்த்து சொல்லாம இப்பதானடா கேட்டான். உனக்கு அதுவும் ஞாபகத்துல இல்லடா. பாரதிய ஜனதா கட்சி இந்து மதம் சார்ந்த அரசியல் செய்கின்றார் என்று சொல்லுகின்ற கருத்தை சாமானிய மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ரொம்ப பயமா இருக்கு பக்ஸ். குடிச்சனா தன்னை போய் ஒரு டாக்டர் பார்த்துருவோம். முதலமைச்சர் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பண்டிகைக்கும் சொல்லுகின்ற வாழ்த்தை இதே போல் சொல்லிவிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் சாட்டட்டும். அவர் போடுகின்ற கருத்து நீங்க படிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் போடுகின்ற கருத்துக்கு சமமா இந்த மதுரை இந்த சம்பவத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த செருப்பு வீசறக்கே காரணம் சொல்லியிருக்கார். அந்த செருப்பு கூட ஒரு தரம் இருக்கு, அந்த தரத்து கூட நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருந்தேன். கணக்கு சரியா போச்சு புஷ்பா? உன் கணக்கு சரியாயிடுச்சு. தெரிஞ்சிச்சு அவர் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய தந்தையார் அடையாளத்தை வைத்து அரசியல் செய்கின்றார். அதை பத்தி அதிகமா பேசுறாரு. தன்னுடைய தாத்தா ஆத்தாளுக்கு பிறந்த மாதிரி ஆகிற காட்டுல கரடி பத்த மாதிரி ஒரு ஆளு. தனிப்பட்ட முறையில தரம் தாழ்ந்து போனாங்கன்னா பிடிஆருக்கு அந்த பதிலடி கொடுத்தது என்னை பொறுத்தவரை எந்த விதத்திலும் அது தவறு கிடையாது. நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன். ஆடுன்னு சொல்லுங்க. ஆடு மட்டும் கோழி மட்டும் தான் மேய்ச்சிக்கின்னு அங்கே மயிரை பிடுங்கடா கொட்டாம்பட்டியில். ஏடா மெட்ராஸுக்கு வந்த அடைமொழி வச்சு கூப்பிடுங்க. அதை பத்தி கிடையாது. மோடியை நீங்க சாய் வரலான்னு சொன்னீங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சிட்டீங்க. அடேங்க அப்பா, நினைச்சாலே தலை சுத்துதான். சொல்லுங்க. நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன். ஆடுன்னு சொல்லுங்க. என்னை ஒரு இடத்துல உட்கார வைக்கத்தான் போறீங்க. யார் நீயா? அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன். எங்களால பார்த்து சகிக்க முடியாது. அதையும் மீறி போறேன் வையே, நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். மாநில தலைவர் நீங்க போய் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா இப்ப வந்து புதிய நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க. ஒரு படிச்சவங்க நீங்களா வார்த்தையில வரும் பொழுது செருப்பு அப்படிங்கிறது ஒரு தரந்தாழ்ந்த வார்த்தை. அடுத்த தலைமுறை என்னடா மறுபடியும் மீண்டும் மீண்டும் பணத்தை இவங்களே இப்படியே பேசிட்டு இருக்காங்களா? எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே. அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருந்தார்? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அண்ணாமலை சாபக்கேடு. சொல்வது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமில்ல கண்ணா பிள்ளைடா இருக்கும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது. ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு போறக்கு நான் இயேசு கிடையாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா சொல்றாங்கண்ணா.
மரியாதையாக அரசியல் திமுக செஞ்சா மரியாதை இரட்டிப்பாக நான் கொடுக்கிறேன். ஏன்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை. கிடையாது, அடிச்சீங்கன்னா திரும்பி அடிப்பேன், அக்ரஷனா இருந்தா டபுள் அக்ரஷன்ல வருவேன். மாட்டிட்டியமாப்ல இது வெஞ்சன்ஸ் பார்வை முதலாளி. வெஞ்சன்ஸ்னா? வெஞ்சன்ஸ்னா அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பகை ஆரம்பிச்சிடுச்சு. இது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் தொடரும். A few moments later. பிடிஆர் அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கு பதிலடியாக நான் பதில் சொல்லி இருந்தோம் தவிர துரத்தி துரத்தி வெட்டுவாங்க. இது எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. என்னை பொறுத்தவரை பேசியதற்கு நான் பேசியிருந்தோம் தவிர அவரை நான் எந்த காரணத்திற்கும் வம்பு கிழக்கு கண்ணியமா பேசிதான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த தலைவர் பதவியே தேவை கிடையாது. அரசியல் இருந்து வளர்ந்த முடிவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் நம்பர் பட்டன் இருக்கும் உங்க பொண்ணான கையால, அந்த பெல்ல மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு நண்பர்களே, வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.